ஹாய் யூஸ் நம்ம பார்க்க போது டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸை வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி சம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான். ஓகேவா, எக்ஸோட வேல்யூங்க சைன் டீட்டா, ஒய்யோட வேல்யூங்கிறது காஸ் பி டீட்டானு கொடுத்துருக்காங்க. இதே நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா, 1 − x²y2 − x y1 + b² y = 0 ப்ரூஃப் பண்ணோம். ஓகேவா, ஃபஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூஸை கிவன் தட் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ சைன் டீட்டா, ஒய்யோட வேல்யூ காஸ் பி டீட்டா. ஸோ எக்ஸில் என்ன டி டீட்டாவை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ டிஎக்ஸ் பை டி டீட்டான்னு கிடைக்கும். சைன் டீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் டீட்டா இன்ட்டு 1. ஓகேவா, ஸோ காஸ் டீட்டா தான். அதே போல் ஒய் வேல்யூ அப்படிங்கிறது டி ஒய்யே டீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ டிஒய் பை டி டீட்டா, காஸ் டீட்டாவை பண்ணும்போது மைனஸ் சைன் டீட்டா, இங்கே பி இருக்குது ஸோ இன்ட்டு பின்னு வந்துடும். ஓகேவா, ஸோ டிஒய் பை டி டீட்டாவோட வேல்யூங்கிறது மைனஸ் பி சைன் பி டீட்டா. இதே நான் என்ன ஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிறப்போ டிஒய் பை டி டீட்டா பை டிவைடட் பை டிஎக்ஸ் பி டீட்டா, இது ரெசிப்ரோக்கெலாம் மாறும்போது டி டீட்டா டீட்டா கேன்சல் ஆகிடுமா. ஸோ டிஒய் பை டி டீட்டாக்கு நான் என்ன வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கேன், மைனஸ் பி சைன் பி டீட்டானும், டிஎக்ஸ் பை டி டீட்டாக்கு என்ன வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா காஸ் டீட்டாவும். ஸோ அதுதான் என்னோட எந்த வேல்யூ அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், சைன் பி டீட்டா காஸ் டீட்டாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காசு அகின்னு மாற்ற போகிறேன். நமக்கு என்ன ரிசல்ட் தெரியும், காஸ் கட்டிட்டா ப்ளஸ் சயின்ஸ் கட்டிட்டாவோட வேல்யூ 1 தெரியுமா. இதுலேருந்து காஸ் கட்டிட்டா வேணும் அப்படின்னா 1 − sin² கட்டிட்டான்னு எழுதலாமா. இதுலேருந்து காஸ் டீட்டா வேணும் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதே போலவே நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் பிடிட்டா ப்ளஸ் சயின்ஸ் ஸ்கொயர் பிடிட்டா =1 எழுதலாம். அதுலேருந்து சயின் பிடிட்டாவோட வேல்யூங்கிறது √1 − cos² pθ கிடச்சிருமா. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா சைன் பிடிட்டா இருக்கிற இடத்துல √1 − cos²θ அப்படின்னும், காஸ் டீட்டா அப்படிங்கிற இடத்துல √1 − sin²θ அப்ளை பண்ணுறேன். ஓகேவா, எதனால் நான் இப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ரிசல்ட்டை எக்ஸ் அண்ட் ஒய்யில் மாற்றிக்கிறதுக்காக தான். ஸோ காஸ் ஸ்கொயர் பிடிட்டா அப்படிங்கிறத நான் ஒய்னு எடுத்துக்கலாம், சைன் டீட்டா அப்படிங்கிறத நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ பீஸ் ஒய் ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். அகெயின் ரெண்டு சைடும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராஸ் மல்டி பண்ணிக்கிறேன். இப்போ √1 − x²dy/dx = −p × √1 − y²ன்னு கிடச்சிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் ஸ்கொயர் பண்ணுறேன் ரெண்டு சைடும். ஓகே, ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும், டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும், பி ஸ்கொயர் மைனஸ் மைனஸுங்கிறது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 − y² தான். அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு செகண்ட் டைம் வரைக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஓகேவா, ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு டேம் அப்படியே வச்சுக்கிறேன், யூவி பேட்டனில் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் டேம் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ 1 − x², 2 × அதாவது இந்த டேம் பண்ணும்போது 2 × dy/dx, அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது d²/dx². ஓகேவா, செகண்ட் இந்த டேம் அப்படியே வச்சுக்கிறேன், 1 = 0 ஆகிடும். ஓகேவா, −2x² அப்படிங்கிறப்போ 2x வந்துடும். ஓகே, ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் சைட் முடிச்சிட்டேன், ரைட் சைடில் இருக்க பி ஸ்கொயர்ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே டேம் 1 = 0 ஆகிடும், ஏன்னா கான்ஸ்டன்ட் டேம். ஓகேவா, ஒய் ஸ்கொயர் பண்ணும்போது −2y, எக்ஸை பொறுத்து போதுனால dy/dx. ஓகே, இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேர்ம்ஸ் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் காமன் டேம் வெளில எடுத்தோம் அப்படின்னா 2 × dy/dx, இந்த ரெண்டு டேம்லேருந்தும் 2 dy/dx கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 − x²d²y/dx² −x · dy/dx, இந்த டேம் இங்கே வந்துச்சு அப்படின்னா +p²y கிடச்சிருமா. d²y/dx² அப்படிங்கிறது நான் என்ன எழுதலாம் அப்படின்னா x² அப்படிங்கிறது என்ன எழுதலாம் அப்படின்னா y² அதே போல் dy/dx அப்படிங்கிறது என்ன எழுதலாம் அப்படின்னா y1 ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு கொடுத்த ரிசல்ட் ப்ரூஃப் ஆகிடும். ஹென்ஸ் ப்ரூஃப் எனஃப்.